கொரோனா தொற்றால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் காலமானார். அவருக்கு வயது 62. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரான ஜே அன்பழகன் கடந்த 2ஆம் தேதி மூச்சுத்திணறல் காரணமாக குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சோதனை செய்ததில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. சிறுநீரக கோளாறு, தீவிர மூச்சு திணறல் காரணமாக வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு 90 விழுக்காடு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டது. அடுத்த 2 நாட்களில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு 40 விழுக்காடு ஆக்சிஜன் மட்டும் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை முதல் ஜே அன்பழகனின் உடல்நிலை ஜே அன்பழகனின் மரணம் ஈடு செய்ய இயலாத இழப்பு என அரசியல் தலைவர்கள் கூறியுள்ளனர். 3 முறை மக்கள் பிரதிநிதியாக அவர் செய்த சேவை என்பது என்றைக்கும் மறக்க முடியாதது. அவருடைய இழப்பு என்பது இருக்கிறதே, அது திராவிட பேரியக்கத்தின் இழப்பு என்றே கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் கூட அவர் துணிந்து எதிர்கட்சியின வரிசையில் அமர்ந்திருக்கிற போது துணிந்து பல பிரச்சனைகளை அவர்கள் எழுப்புவார்கள். கொஞ்சம் கூட அஞ்சாமல் அதுல ஜனநாயகவாதியாக திகழ்ந்து மக்கள் உரிமையையும் மாண்பையும் எப்படி காப்பாற்றுவது என்பதில அவர்கள் கவலையோடு இருந்தார்கள்.